பஜ்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசுரி சமையல். நம்ம இளங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இசுரி சமையலில் இப்போ வந்துட்டு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இந்த மழை நேரத்தில் ஈவினிங் டைமில் வந்துட்டு நல்லா சூடாக சுருக்குன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கு இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு மூன்று வகையான பஜ்ஜி செய்ய போங்க. இந்த பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்ட்டு வர்றதுக்கான டிப்ஸும் இதில் நான் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மழை நேரத்துக்கு நல்லா சூடாக சுருக்குன்னு கார சரமாக ஏதாவது டீ டைமுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி விதவிதமாக பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய்ங்க. இந்த பச்சை மாவு வந்து சக்தி பிராண்டு தான் வாங்கியிருக்கேங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த பச்சை சீவரை இந்த கத்தியில் வச்சு நம்ம அப்படியே சீவிக்கலாங்க. பார்த்தீங்களா, நல்லா எல்லாம் மெல்லிசாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு வந்து சீவிட்டேங்க. அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த தண்ணியில் சேர்த்துன உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவி எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்க நார் எல்லாமே இந்த மாதிரி மேல்தோல் வந்து இப்படி உரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் வந்து சீவிக்கலாங்க. நல்லா பார்த்து பக்குவமாக நீங்கள் வந்து சீவிக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்லிசாக வந்திருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும் பஜ்ஜி. சீவிட்டு பார்க்கலாங்க. நான் வந்து பாதி வந்து இந்த மாதிரி லென்த்தாகவும் மீதி பாதி வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கும் நான் வந்து சீவி எடுத்துட்டேங்க. இப்போ இதையும் வந்து நம்ம தண்ணியில் சேர்த்திக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக சீவினா இந்தளவுக்கு வந்துடுது. வாழைக்காய் சீவுறதுல கத்திரிக்காய் வந்து வரலைங்க. நம்ம இந்த மாதிரி கத்திலையே நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. லேசாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இப்படியே தண்ணிலையே இருக்கட்டும், எடுத்து வச்சோம்னா கருப்பு ஆகிடுங்க. நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணி வடியேட்டிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டோங்க. அடுத்து வந்து மாவு கரைச்சிக்கலாங்க. நான் பச்சை மாவு வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்திட்டேங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாவு வந்து பிசைறதும் கூட ஒரு பக்குவம்ங்க. பச்சை நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு தண்ணியாட்ட போயிடுச்சுனாலும் எண்ணெய் இழுத்துக்கும் நல்லா வராது. அதே டைமில் வந்து கெட்டியாக இருந்தாலும் நல்லா வராது. அந்த மாவு வந்து நல்லா மீடியம் பதத்தில் நல்லா கரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்துட்டீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம கலந்துக்கலாம். மாவு வந்து நல்லா கலந்துட்டேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜி வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா போட்டால் நம்மளுக்கு அப்படியே புசு புசுன்னு மேலே வந்துடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் இப்போ புசு புசுன்னு எப்படி மேலே வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. வா வா, சூப்பருங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. பஜ்ஜியும் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுக்கு பக்குவம். எடுத்துடலாங்க. அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி விடலாங்க. நல்லா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க. இதெல்லாமே நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா,
நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி வெந்திருக்கு பாருங்க. அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் பஜ்ஜியெல்லாம் அப்படியே அழகாக ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் வந்து நீள வாக்கில் கட் பண்ணியிருந்தேன், மற்ற எல்லாமே ரவுண்டாக கட் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்று போல் வெந்து வருங்க. இப்போ பஜ்ஜி வந்து நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி. பஜ்ஜி எல்லாமே சுட சுட சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. நீங்க நான் செஞ்ச இந்த பஜ்ஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.